தூத்துக்குடியில் டெங்கு காய்ச்சலுக்கு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி 6 வயது சிறுமி உயிரிழந்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களுடன் செய்தியாளர் முத்துமோகன் இணைகிறார். முத்துமோகன், இதுகுறித்தான கூடுதல் விவரம். வணக்கம் மாலதி. தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் டெங்கு காய்ச்சலுக்காக சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த 6 வயது சிறுமி மகாலட்சுமி என்பவர் பரிதாபமாக சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் டெங்கு உள்ளிட்ட மர்ம காய்ச்சல்கள் வேகமாக பரவி வருகிறது. இதன் காரணமாக ஏராளமான குழந்தைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் தூத்துக்குடி ராஜபாண்டி நகரைச் சேர்ந்த முனீஸ்வரன் என்ற கோழித்துறையின் மகள் 6 வயது சிறுமியான மகாலட்சுமி டெங்கு காய்ச்சல் காரணமாக கடந்த 20 நாட்களுக்கு முன்பாக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் 20 நாட்கள் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று முன்தினம் அவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் ராஜமண்டி நகர் பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி நிர்வாகம் டெங்கு உள்ளிட்ட மர்ம காய்ச்சல்களால் இறக்கும் குழந்தைகளின் பெயர்களை வெளியிடாமலும் மேலும் அவர்கள் டெங்கு காய்ச்சலால் இறக்கவில்லை, வேற மூளை காய்ச்சலால் இறக்கிறார்கள் என்ற வகையில் கூறி வருகிறது. இதன் காரணமாக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு பல்வேறு மக்கள் தயங்குகின்றனர். இதன் காரணமாக தனியார் மருத்துவமனைகளில் பொதுமக்கள் தங்கள் குழந்தைகளை சிகிச்சைக்கு அனுப்பும் நிலையும் ஏற்பட்டுள்ளது. மேலும் மாவட்ட நிர்வாகம் இந்த விஷயத்தில் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கையாக உள்ளது. தூத்துக்குடி ராஜமாண்டி நகரில் 6 வயது சிறுமி டெங்கு காய்ச்சலுக்கு பலியாகியுள்ள சம்பவம் பெருத்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. முத்துமோகன், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.